வணக்கம். இது லங்காடுடே இன்றைய இரவு நேர உலகச் செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். உலகிலேயே சக்தி வாய்ந்த கடவுச்சீட்டு இதுதான். முதலிடம் பிடித்த நாடு வெளியான பட்டியல். நீர்மூழ்கி கப்பல் ஒப்பந்த விவகாரம். தனக்கு துரோகம் செய்த மூன்று நாடுகளை மூன்று விதமாக அணுகும் பிரான்ஸ். 2021 அக்டோபர் மாதத்தில் சுவிட்சர்லாந்தில் நிகழவிருக்கும் மாற்றங்கள். அடுக்குமாடி குடியிருப்பில் மோதி வெடித்து சிதறிய விமானம், பயணிகள் அனைவரும் பலி. பாகிஸ்தானில் மேம்பாலத்தில் இருந்து பஸ் கவிழ்ந்து விபத்து, 7 பேர் பலி. ஓமன் மற்றும் ஈரான் நாடுகளை புரட்டி போட்டது சஹின் புயல். தென்கொரியாவுடன் நேரடி தகவல் தொடர்பை மீண்டும் தொடங்கிய வடகொரியா. உலகளவில் கொரோனா பரவியவர்களின் எண்ணிக்கை 23.57 கோடியாக உயர்வு. இனி விரிவான செய்திகள். சீனாவின் வூகான் நகரில் 2019 கொரோனா வைரஸ் கண்டுபிடிக்கப்பட்டது. தற்போது கொரோனா வைரஸ் 221 நாடுகள் பிரதேசங்களுக்கு பரவி பெரும் பாதிப்பை ஏற்படுத்தி வருகிறது. கொரோனாவை கட்டுப்படுத்த தடுப்பூசி செலுத்தும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வரும் நிலையிலும் வைரஸ் பாதிப்பு அதிகரித்து வருகிறது. இந்நிலையில் உலகம் முழுவதும் கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 23,57,18,694 அதிகரித்துள்ளது. வைரஸ் பாதிக்கப்பட்டவர்களில் 1,83,21,109 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். கொரோனா பாதிப்பிலிருந்து இதுவரை 21,25,81,692 பேர் குணமடைந்துள்ளனர். ஆனால் கொரோனா வைரஸால் உலகம் முழுவதும் இதுவரை 48,15,893 பேர் உயிரிழந்துள்ளனர். நீர்மூழ்கி கப்பல் ஒப்பந்த விவகாரத்தில் அமெரிக்கா பிரித்தானியாவுடன் சேர்ந்து ஆஸ்திரேலியா தங்களுக்கு துரோகம் செய்துவிட்டதாக பிரான்ஸ் கொந்தளித்தது உலகம் அறிந்த செய்தி. அதாவது ஆஸ்திரேலியாவும் பிரான்ஸும் 50 பில்லியன் ஆஸ்திரேலிய டாலர்கள் மதிப்பிலான நீர்மூழ்கி கப்பல் தயாரிக்கும் ஒப்பந்தம் ஒன்றில் கையெழுத்திட்டிருந்தன. சுமார் 2 வாரங்களுக்கு முன்பு திடீரென அந்த ஒப்பந்தத்தை ஆஸ்திரேலியா ரத்து செய்துவிட்டது. அது போதாதென அமெரிக்கா மற்றும் பிரித்தானியாவுடன் இணைந்து நீர்மூழ்கி கப்பல் தயாரிக்கும் ஆகுஸ் ஒப்பந்தம் என்ற ஒப்பந்தத்தில் உடனடியாக அது கையெழுத்திட பிரான்ஸ் கோபத்தில் கொந்தளித்தது. அதனைத் தொடர்ந்து ஆஸ்திரேலியாவிற்கான பிரான்ஸ் தூதர் உடனடியாக பாரிஸுக்கு திரும்ப அழைக்கப்பட்டார். அத்துடன் ஆஸ்திரேலிய பிரதமர் ஸ்காட் மோரிசன் பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரோனை தொலைபேசி வாயிலாக தொடர்பு கொள்ள முயன்றபோது அவரது அழைப்பையும் ஏற்க மறுத்துவிட்டார் மேக்ரோன். ஆனால் மூன்று நாடுகள் இணைந்து துரோகம் செய்ததாக கூறிய பிரான்ஸ் ஜனாதிபதி ஆஸ்திரேலியாவை புறக்கணிக்கும் அதே நேரத்தில் அமெரிக்காவையும் பிரித்தானியாவையும் புறக்கணிக்கவில்லை. ஆஸ்திரேலிய தூதரை திரும்ப பெற்ற அதே நேரத்தில் அமெரிக்காவிற்கான பிரான்ஸ் தூதரையும் பிரான்ஸ் திரும்ப அழைத்தாலும் தற்போது மீண்டும் அமெரிக்காவிற்கான பிரான்ஸ் தூதர் வாஷிங்டன் திரும்பிவிட்டார். மேக்ரோனும் அமெரிக்க அதிபர் ஜோ பைடனும் செப்டம்பர் 22 தொலைபேசி வாயிலாக பேசிக் கொள்ளவும் செய்துவிட்டார்கள். ஒருபடி மேலே போய் பிரித்தானிய தூதரை மேக்ரோன் திரும்ப அழைக்கவே இல்லை. அத்துடன் அவரும் பிரித்தானிய பிரதமர் போரிஸ் ஜான்சனும் கடந்த வாரம் தொலைபேசியில் பேசிக் கொள்ளவும் செய்தார்கள். ஆனால் ஆஸ்திரேலியாவை பிரான்ஸ் புறக்கணிக்கிறது. ஆஸ்திரேலிய வர்த்தக அமைச்சர் சந்திப்பு ஒன்றிற்காக அடுத்த வாரம் பாரிஸ் வர இருந்த நிலையில் அவரை சந்திக்க பிரான்ஸ் வர்த்தக அமைச்சர் மறுத்துவிட்டார். அதற்கு காரணம் பிரான்ஸ் 50 பில்லியன் ஆஸ்திரேலிய டாலர்கள் மதிப்பிலான நீர்மூழ்கி கப்பல் தயாரிப்பு ஒப்பந்தம் கைநழுவி போய்விட்டது மட்டுமன்றி இந்தோ பசிபிக் பாதுகாப்பு திட்டத்தில் தான் உறுதியான கூட்டாளிகளாக எண்ணிக்கொண்டிருந்த ஆஸ்திரேலியாவுடனான கூட்டணி சிதைந்து போனதும் தான். மேலும் இந்த ஆண்டு இறுதி வாக்கில் ஐரோப்பிய ஒன்றியமும் ஆஸ்திரேலியாவும் வர்த்தக ஒப்பந்தம் ஒன்றை செய்து கொள்ள திட்டமிட்டிருந்தன. ஆனால் நீர்மூழ்கி கப்பல் தயாரிப்பு விடயத்தில் முதுகில் குத்திய ஆஸ்திரேலியாவை நம்பி எப்படி அந்த வர்த்தக ஒப்பந்தத்தில் கையெழுத்திட முடியும் என்ற கேள்வி எழுப்பியுள்ளார் பிரெஞ்சு ஐரோப்பிய அமைச்சரான கிளெமென்ட் பீன். இதற்கிடையில் பிரான்சின் ஏமாற்றத்தை தாங்கள் புரிந்து கொண்டுள்ளதாக தெரிவித்துள்ள ஸ்காட் மோரிசன் தங்களுக்கு பொறுமை தேவை என்று கூறியுள்ளார். பிரான்ஸ் தங்களுக்கு ஏற்பட்ட இழப்புக்கு இழப்பீடு கோர திட்டமிட்டிருக்கும் நிலையில் பிரான்ஸ் பக்கத்து செய்தியுடன் பிரான்சிலிருந்து ஆஸ்திரேலியாவுக்கான தூதர் கேன் பெர்ராவுக்கு திரும்பினால்தான் பிரான்ஸ் ஆஸ்திரேலிய உறவு தொடர்பில் அடுத்ததாக என்ன நடக்கும் என்பது தெரியவரும். இத்தாலியின் மிலன் புறநகர் பகுதியில் 6 பயணிகள் உட்பட 8 பேர்கள் பயணித்த குட்டி விமானம் ஒன்று அடுக்குமாடி குடியிருப்பில் மோதி விபத்துக்குள்ளான சம்பவத்தில் அனைவரும் பலியாகியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. குட்டி விமானம் விபத்துக்குள்ளான தகவல் வெளியானதும் சம்பவ பகுதிக்கு விரைந்த தீயணைப்பு மற்றும் மீட்புக் குழுவினரே விமானிகள் உட்பட அனைவரும் பலியானதாக தகவல் வெளியிட்டனர். முதலில் 5 பயணிகள் என தகவல் வெளியான நிலையில் பின்னர் 2 விமானிகள் உட்பட 8 பேர்கள் என உள்ளூர் செய்தி ஊடகங்கள் தகவல் வெளியிட்டன. மேலும் பயணிகள் அனைவரும் பிரான்ஸ் நாட்டவர்கள் எனவும் கூறப்படுகிறது. மிலன் புறநகர் பகுதிக்கு அருகாமையில் உள்ள ஒரு சுரங்க ரயில் நிலையத்திற்கு அருகில் உள்ள 2 மாடி கட்டிடத்தில் அந்த விமானம் மோதி வெடித்து சிதறியுள்ளது.
இதில் அப்பகுதியில் நிறுத்தப்பட்டிருந்த பல எண்ணிக்கையிலான கார்கள் தீக்கிரையாகியுள்ளது. அதிர்ஷ்டவசமாக அந்த வாகனங்களில் யாரும் அப்போது இல்லையென்றே தெரிய வந்துள்ளது. விமானம் மோதி விபத்துக்குள்ளானதற்கு பிறகு அப்பகுதி முழுவதும் கரும்புகை சூழப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த விபத்து தொடர்பில் விரிவான விசாரணைக்கு பின்னரே பயணிகள் தொடர்பிலும் விபத்துக்கான காரணம் தொடர்பிலும் தெரியவரும் என கூறப்படுகிறது. பாகிஸ்தானின் பஞ்சாப் மாகாணம் கிழக்கு சக்வால் மாவட்டத்தில் கராச்சி நோக்கி நேற்று இரவு பஸ் சென்று கொண்டிருந்தது. அந்த பஸ்ஸில் 35 மேற்பட்ட பயணிகள் பயணித்தனர். பஞ்சாப் மாகாணத்தின் கான்வால் மாவட்டத்தில் உள்ள மேம்பாலத்தில் சென்று கொண்டிருந்த போது பஸ்ஸின் டயர் திடீரென வடித்தது. இதனால் டிரைவரின் கட்டுப்பாட்டை இழந்த பஸ் மேம்பாலத்தில் இருந்து கீழே கவிழ்ந்து விழுந்து விபத்துக்குள்ளானது. இந்த கோர விபத்தில் 7 உயிரிழந்தனர். மேலும் 28 பேர் படுகாயமடைந்தனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற போலீசார் காயமடைந்தவர்களை மீட்டு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். மேலும் இந்த விபத்து குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். உலகில் சக்தி வாய்ந்த கடவுச்சீட்டு கொண்ட நாடுகளின் பட்டியலில் மீண்டும் முதலிடம் பிடித்து ஐக்கிய அரபு அமீரகம் அசத்தியுள்ளது. உலகை சுற்றி பார்க்க வேண்டும் என்றால் அதற்கு பல வழிகள் உண்டு. இருப்பினும் விமானத்தில் பறந்து ஒவ்வொரு நாட்டிற்கும் செல்ல வேண்டும் என்பது பலரின் ஆசையாக உள்ளது. ஆனால் அதற்கு கடவுச்சீட்டு முக்கியம். ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டிற்கு செல்கிறீர்கள் என்றால் கடவுச்சீட்டு தேவை. அதுதான் உங்களை அந்த நாட்டிற்குள் நுழைய வைக்கும் ஒரு நுழைவுச் சீட்டு என்று கூட கூறலாம். அந்த வகையில் தற்போது ஆர்டோன் கேபிட்டல் வெளியிட்டுள்ள உலகளாவிய பாஸ்போர்ட் பட்டியலில் அதிக மதிப்பெண் பெற்று உலக அளவில் முதலிடத்தை ஐக்கிய அரபு அமீரகம் பிடித்துள்ளது. ஏனெனில் ஐக்கிய அரபு அமீரகத்தில் பாஸ்போர்ட் வைத்திருப்பவர்கள் 152 நாடுகளுக்கு சில சலுகைகளுடன் செல்ல அனுமதிக்கப்படுகின்றனர். இதில் 98 நாடுகளுக்கு விசா இல்லாமலும், 54 நாடுகளுக்கு அங்கு சென்ற பின் விசா கொடுப்பதும், 46 நாடுகளுக்கு நுழைவதற்கு முன்பு விசா என்ற வசதியும் உள்ளது. கடந்த 2019 ஆண்டின் முதலிடத்தை பிடித்த ஐக்கிய அரபு அமீரகம் அதன் பின் கடந்த 2020 ஆண்டு 14th இடத்திற்கு சரிந்தது. தற்போது மீண்டும் ஒரு வலிமையான கடவுச்சீட்டு கொண்ட நாடாக ஐக்கிய அரபு அமீரகம் உருவெடுத்துள்ளது. இதற்கு அடுத்தபடியாக நியூசிலாந்து நாட்டின் கடவுச்சீட்டு உள்ளது. நியூசிலாந்து கடவுச்சீட்டு வைத்திருப்பவர்கள் 146 நாடுகளுக்கு செல்ல முடியும். இதேபோன்று ஜெர்மனி, பின்லாந்து, ஆஸ்திரியா, லக்சம்பர்க், ஸ்பெயின், இத்தாலி, சுவிஸ்லாந்து, தென்கொரியா மற்றும் ஆஸ்திரியா ஆகிய நாடுகளின் பாஸ்போர்ட் வைத்திருப்பவர்கள் 144 நாடுகளுக்கு செல்ல முடியும். அதே சமயம் இதில் விசா விதிமுறைகள் எப்படி தற்போது உள்ளது என்ற விவரம் வெளியாகவில்லை. இஸ்ரேலின் பாஸ்போர்ட் ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு அடுத்தபடியாக அதிசக்தி வாய்ந்ததாக உள்ளது. உலகளவில் 17th இடத்தை பிடித்துள்ள இஸ்ரேல் கடவுச்சீட்டு 89 நாடுகளுக்கு விசா இல்லாத நுழைவு மற்றும் 37 நாடுகளில் இறங்கிய பின்பு விசா, 72 நாடுகளுக்குள் நுழைவதற்கு முன் விசா என்ற வாய்ப்பை கொடுக்கிறது. இதேபோன்று உலகிலேயே மிகவும் வலிமை குறைந்த கடவுச்சீட்டாக ஆப்கானிஸ்தான் உள்ளது. இதைத் தொடர்ந்து ஈராக், சிரியா, பாகிஸ்தான், சோமாலியா, ஏமன், மியன்மார் உள்ளது குறிப்பிடத்தக்கது. சஹீன் புயல் கடந்த ஞாயிற்றுக்கிழமையன்று ஓமன் நாட்டை தாக்கியது. மணிக்கு 120 முதல் 150 கிலோமீட்டர் வேகத்தில் கரையை கடந்தது. கடற்கரை பகுதிகளில் வாழும் ஆயிரக்கணக்கான மக்கள் பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டனர். தலைநகர் மஸ்கட்டில் உள்ள தெருக்கள் வெள்ளத்தில் மூழ்கின. சஹீன் புயல் கரையை கடந்த பின் வீரியத்தை இழந்தது என்று அங்குள்ள வானிலை மையம் அறிவித்துள்ளது. இந்த புயலின் காரணமாக ஈரானில் உள்ள சிஸ்டான் பலூசிஸ்தான் மாகாணத்தின் தென்கிழக்கு பகுதியில் உள்ள ஒரு துறைமுகத்தில் 6 பேர் பலியாகினர். ஓமனில் சஹீன் புயல் கரையை கடக்கும் முன்னரே வெள்ளத்தால் ஒரு குழந்தை உட்பட 3 பேர் பலியாகியுள்ளனர். இதனால் மொத்த பலி எண்ணிக்கை 9 உயர்ந்துள்ளது. சாலைகள் மோசமாக சேதமடைந்துள்ளதால் மிகவும் அவசியமான தேவைகளுக்காக மட்டும் வெளியே வரும்படி உத்தரவிடப்பட்டுள்ளது. மஸ்கட் நகரத்துக்கான விமான சேவைகள் நிறுத்தப்பட்டுள்ளன. சாலைகள் மற்றும் மின் சேவை உபகரணங்கள் பலத்த சேதமடைந்துள்ளன. புயல் காரணமாக ஓமன் மற்றும் ஸ்காட்லாந்து இடையேயான கிரிக்கெட் போட்டி ரத்து செய்யப்பட்டுள்ளது. அல்குரம் பகுதியில் மின் சேவைகள் நிறுத்தப்பட்டுள்ளன. 2700 பேர் அவசர கால பாதுகாப்பு மையங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். ஓமன் நாட்டை ஒட்டியுள்ள ஐக்கிய அரபு அமீரகத்தில் அல் எயின் பகுதியில் மக்கள் வெளியே செல்ல வேண்டாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சீதோஷ்ணம் முதல் கொரோனா விதிகள் வரை சுவிஸ்லாந்தில் இம்மாதம் பல மாற்றங்களை கொண்டு வர உள்ளது. 2021 அக்டோபரில் சுவிஸ்லாந்தில் நிகழ இருக்கும் மாற்றங்கள் என்னென்னவென்று பார்க்கலாம். தடுப்பூசி பெறாதவர்களுக்கு கொரோனா பரிசோதனை இனி இலவசம் கிடையாது. இம்மாதம் 10th முதல் தடுப்பூசி பெறாதவர்கள் கொரோனா பரிசோதனை செய்து கொள்ள வேண்டுமானால் 50 சுவிஸ் பிராங்குகள் கட்டணம் செலுத்த வேண்டும். அக்டோபர் 31 அன்று சுவிஸ்லாந்தில் உள்ள கடிகார முட்கள் அனைத்தும் 1 பின்னோக்கி நகர்த்தப்படும். அதாவது சூரிய உதயமும் சூரிய அஸ்தமனமும் 1 முன்னதாகவே கணக்கிடப்படும்.
சுவிட்சர்லாந்திலிருந்து பிரித்தானியா செல்வதற்கான புதிய விதிகள். சுவிட்சர்லாந்து தற்போது பிரித்தானியாவின் பயண பட்டியலில் பச்சை பட்டியலில் உள்ளது. அதாவது பிரித்தானியாவில் இதுதான் குறைந்தபட்ச அபாயமுள்ள நாடுகளின் பட்டியலாகும். இன்று முதல் சுவிஸ் வாழிட உரிமம் பெற்றோர் பிரித்தானியா செல்வதற்கான விதிகள் மாற்றப்பட உள்ளன. ஆக பிரித்தானியா செல்லும் முன் குறைந்தபட்சம் 3 நாட்களுக்கு முன் கொரோனா பரிசோதனை செய்து கொள்ளுங்கள். இங்கிலாந்து சென்றதும் செய்யப்பட இருக்கும் 2வது கொரோனா சோதனைக்கான கட்டணம் செலுத்தி பதிவு செய்து கொள்ளுங்கள். நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள் என்பதை அறிய உதவும் பேசஞ்சர் லொகேட்டர் ஃபார்ம் ஒன்றை பூர்த்தி செய்து கொள்ளுங்கள்.